மொளக்கீரை கூட்டு இது ஹோட்டல் ஸ்டைல்ல இந்த கூட்டு எப்படி பண்றதுன்னு சொல்ல போறேன் மொளக்கீரை ஏற்கனவே ரெண்டு தடவை நல்ல தண்ணில கழுவிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்ட தண்ணில ஒரு கால் மணி நேரம் ஊற வைக்கணும் மொளக்கீரை கூட்டுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் சின்னது நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நைட்டே ஊற வச்ச பிளாக் சென்னா கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பல்லு பெரிய சைஸ் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கடுகு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பீஸ் சின்ன தேங்காய் அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கால் அழகு பச்சை பருப்பு ஒரு சின்ன குக்கரில் முதல் கொண்ட கடலையை ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த சென்னா ரெண்டு விசில் வந்த பிறகு எடுத்திருக்கேன் இதோட வந்து பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும் இது நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கழுவி ஊற வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு அதை போட்டுக்கணும் அது கூடவே இந்த பாசிப்பருப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அஞ்சு பூண்டு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணியிலேயே இன்னும் ஒரு ரெண்டு விசில் இந்த பருப்பு வேகிற அளவுக்கு வைக்கணும் இப்போ இந்த கீரையை நல்ல பொடியா கட் பண்ணிக்கணும் நல்ல பொடியா இருக்கணும் பொரியலுக்கு காய் அரியற மாதிரி கீரையை நல்ல பொடியா கட் பண்ணிக்கணும் இப்போ நல்ல பொடியா கீரையை நறுக்கியாச்சு இதை பருப்போட ஆட் பண்ணிடலாம் இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல கீரையை போடுறோம் கீரை போடும்போது தான் இந்த ஒரு பச்சை மிளகாவையும் அதோட சேர்த்து போடணும் இப்போ இதில் கீரையை போட்டாச்சு இது கூட இன்னும் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு விசில் வர அளவுக்கு ஒரு விசில் தான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரகத்தை இதோட கலந்துடணும் ஒரு விசில் வந்துருச்சு இதை நம்ம உடனே ரிலீஸ் பண்ணிடணும் ஏன்னா கீரை வந்து சீக்கிரமாக வேகக்கூடியது ஸோ அது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது பார்த்தீங்களா நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சீரக விழுதை இதில் கலக்கலாம் இப்போ தேங்காவை சின்ன சின்ன பீஸாக அரைஞ்சு மிக்சியில் போட்டிருக்கோம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் அதோடு போட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் தேங்காவையும் சீரகத்தையும் அரைச்சாச்சு பார்த்தீங்களா அரைச்ச உடனே இந்த வாசனை வந்து அப்படி சூப்பரான ஒரு வாசனை வருது இந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது இதை இன்னும் கீரையோடு கலக்கும்போது நல்ல டேஸ்டாக வரும் இப்போ இதை சிறு தீயில் கொதிக்க விடணும் இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ கொதிச்சு வருது இந்த டைமில் நம்ம தாளிச்சிடணும் இப்போ இந்த ஒரு பேன் வச்சுட்டு
அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு மிளகாய் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கூட்டல கலந்துடணும் இப்போ மொளகீரை கூட்டு ஹோட்டல் ஸ்டைல்ல செய்யக்கூடிய கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுல மொளகீரையிலே நிறைய புரோட்டீன் இருக்கு அது இல்லாம நம்ம கொண்ட கடலையும் ஆட் பண்ணிருக்கோம் இதுவும் நிறைய புரோட்டீன் சத்து நிறைஞ்சது இந்த மாதிரி கொண்ட கடலை போட்டு இந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ற கூட்டு எங்க குழந்தை என் ஹஸ்பண்ட் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்டும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டயபெட்டிக் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் பேஷண்ட் தேங்காய் ஆட் பண்ணாம செய்தாலும் இது ரொம்ப நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ்ல நான் கீரை கூடவே பாவக்காய் சாறு அதுவும் செய்திருக்கேன் ஒரு நாள் முடியல காய்கறி கூட்டு எதுவும் செய்ய முடியலனா ஒரு டிஷ் கூட்டா செய்துட்டு ஒரு காயை ஜூஸா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கீரை காய்கறி கட்டாயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்ம ஆரோக்கியத்தை நல்லா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் என் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்